நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்புல்ஸ் வச்சு தான் மொத்தம் பண்ண போகிறோம். ஏன்னா வீட்டில் வந்து சில வந்து தம்புல்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல போகிறேன். வெரி பைஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பைஸுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்புல்ஸ் எடுத்துட்டு இங்கே வரைக்கும் அப்படியே மெதுவா, இங்கே மெதுவா அப்படியே ஸ்லோவா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஓகே, இந்த மாதிரி ஒரு டென் ரிப்ஸு ஒரு ஃபோர் செட் பண்ணுங்கள். உங்கள் எல்போ வந்து ஓப்பன் ஆகுது, எல்போ வந்து க்ளோஸாக வச்சுட்டு அப்படியே ஆல்டர்னேட்டாக நீங்கள் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோர் செட் பண்ணுங்கள், டென் ரிப்ஸு. ஓகே, இதையும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தம்புல்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு தம்புல்ஸ் எடுத்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு ஒரு தம்புல்ஸ் எடுத்துட்டு நம்ம ட்ரைஸும் பண்ண போகிறோம். நம்ம பைஸும் நீங்கள் என்ன தான் நீங்கள் பைஸ் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ட்ரைஸ் மிஸ் தான் உங்களுக்கு பெருசாக வரும். அதனால் வந்து நம்ம ட்ரைஸும் பண்ண போகிறோம். ட்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்படி வச்சுருக்கோங்க, இங்கே இருங்க, இங்கே வச்சுட்டு இங்கே வரும், இங்கே உட்காந்துட்டு இங்கே இருங்க, தலைக்கு மேலே பிடிச்சிட்டு இங்கே இருங்க. இங்கே எல்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஓகே, வெயிட் வந்து அதிகமாக, வெயிட் வந்து அதிகமாக தூக்க வேண்டாம், வெயிட் கம்மியாக போட்டு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டு டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸ் எடுத்துக்க பார்த்திங்க வருங்க. நம்ம அதே மாதிரி தான் பண்ணோம், ஃபஸ்ட் டைம் பண்ண பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக. இப்போ வந்து ரெண்டுக்கே ஒன்றா வச்சுட்டு இங்கே இருங்க, ஸ்லோவாக ஒன் அப்படியே தம்புல்ஸ் திருப்பிங்க, டூ ஓகே த்ரீ ஸ்லோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். ஓகே, எல்லா ஒர்க்கும் நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணவே இல்லாது. நீங்கள் ஸ்லோவாக பண்ணால் தான் உள்ள மசில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது என்னன்னா வந்து உடம்பு வந்து சேக் ஆகும், அதனால் வந்து பேக் பெயின், அப்புறம் வந்து பேக் வந்து ஸ்ட்ரெயினாக வரும் ஆரம்பிச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நல்லா ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு கரெக்டாக எப்போ வந்து லாக் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் பண்ணணும், மெதுவாக ஸ்லோவாக அப்படி. நீங்கள் மேலே தூக்கும் போது பிரீத்திங் இப்போ ப்ரீத் அவுட் ஸ்லோவாக, இந்த மாதிரி ஒரு நாலு செட்டு பண்ணுங்கள், டென் டிப்ஸ் போதும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் கேலரிஸ் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடணும் சரிங்களா. என்ன தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் நீங்கள் ஹெவியாக பண்ணாலும் டயட்டு மெயினாக டயட் மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். அது போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேட் லாஸும் ஆகும், மசில் பில்டும் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் கேலரிஸ் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் வந்து நீங்கள் மசில் நல்லா பில்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணுங்கள், எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் நல்லா மெயினாக தூங்குங்க, நல்ல வெஜிடபிள் நிறையா சாப்பிடுங்க, சுகர் வந்து கட் பண்ணுங்கள், சுகர் வந்து ரொம்ப எடுத்துக்காதுங்க. ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணுங்கள், அதுவே போதும். நான் சொல்கிற ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் மசில் பில்ட் பண்ணலாம். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேட் அதிகமாக இருக்குன்னா இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபேட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் சரிங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.